ஆண்டவராக இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த காணொளியின் மூலம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த காணொளியின் மூலம் நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம். கட்டாயம் மாறும் என்று நாம் விசுவாசித்திருக்கிறோம். அந்த நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆலயம் மட்டுமல்ல, உலக நாடுகளில் உள்ள பல இடங்களிலே ஆலயங்கள் மூடி கிடக்கிறது. ஆனாலும் எப்படியோ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இந்த ஆராதனையை இந்த காணொளியின் மூலம் நடத்துவதற்காவது ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளுக்குள்ளாக தேவ பிரசன்னம் வருகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளாக தேவ தூதர்கள் அசைபாடி வருவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் வீடுகள் ஒரு ஆலயமாய் மாறியிருக்கிறது என்று சொல்லி அதற்காக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே இதற்காக முறுமுறுக்கக்கூடாது. ஏற்ற வேளையிலே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்வார். எல்லாரும் இணைந்து ஆரம்ப பாடலை பாடுவோமா? ஆமென். எல்லாரும் இணைந்து ஆரம்ப பாடலை பாடுங்க. மகிழ்ச்சியோடு பாடுங்க, சந்தோஷத்தோடு பாடுங்க. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? ஆமென். As we lift your holy name, Lord, you are great. Lord, your miracle is so great. There is no one else like you. There is no one else like you. Lord, you are great. Lord, your miracle is so great. There is no one else like you. எங்கள் கைகளை உயர்த்தி உந்த நாம போற்றுவோம். மகிமையுமாக்கே துதிகளுமாக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உந்த நாம போற்றுவோம். அற்புதங்கள் செய்பவர் உமக்கீடாய் ஒருவர் இல்லை, உமக்கீடாய் ஒருவர் இல்லை. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர்மா அவர்கள் வந்து ஆரம்ப ஜபத்தை ஏறெடுப்பார்கள். எல்லாரும் அவர்களோடு கூட இணைந்து ஆரம்ப ஜபத்தை ஏறெடுங்கள். இந்த ஆரம்ப ஜபந்தான் இந்த ஆராதனையின் ஆஸ்திர்வாதத்திற்கு அஸ்திபாரமாய் மாறியிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே அவர்களோடு கூட இணைந்து ஜோபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மை இந்த ஆராதனையில் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களை காணொலி மூலமாக காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா 1:18-19. இதோ தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களும் அதன் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிப்பேன். எங்கள் பரலோபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை சிருஷ்டித்த தேவன், எங்களை சிருஷ்டித்து விட்டு நலமென்று கண்டு சந்தோஷப்பட்ட தேவன், இன்றைக்கு நீ ஜீவிக்கிற தேவனாய்
எங்களை காண்கிற தேவனாய், எங்களை ஆதரிக்கிற தேவனாய், எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் சோதித்திருக்கிறோம். இயேசுவே, இந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து இம்மட்டுமா பாதுகாத்து வழிநடத்தினீர். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீ நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரே. அதில் வெற்றி சிறந்து எங்களை நீர் இன்றைக்கும் தேற்றுகிற தேவனாய், ஆதரிக்கிற தேவனாய், எங்கள் தேற்றவாளனாய் இருக்கிறபடியாலுமே சோதித்திருக்கிறோம். நாங்கள் உண்மையை விட்டு பின்னாக போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. எங்கள் மனக்கண்கள்லாம் இருளடைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அன்றைக்கு நீ உயிர்த்தெழுந்த தேவன், எம்மாவூர் சீசர்களோடு பேசின தேவன், அன்றைக்கு மனக்கண்களை திறந்த தேவன், அவர்களோடு இருந்து அவளை ஆசீர்வதித்து அவர்களோடு போஜனம் பண்ணின தேவன், இன்றைக்கு அதே காரியத்தை எங்களோடு செய்கிறபடியாலுமே சோதித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு எங்களை நேரான வழியிலே நடத்தி இன்றைக்கு நீர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீ உண்மையுள்ளாராக இருக்கிறீரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்று மத்தியிலும் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் ஜனங்களையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் பாதுகாத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிக கேடானதுன்று வராதபடி காத்து கொண்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அது சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, மறுவப்பட்டவர்களாக ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருந்து நீர் ஆளுகை செய்வனுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, நாங்கள் ஆராதனை செய்வதற்காக எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய வார்த்தைகள் அங்கே கேட்கப்படுவதாக, அநேக ஜனங்கள் உண்மை தேடி வருவார்களாக, நித்தியத்துக்கான காரியங்களை பற்றி கொள்வார்களாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வருவார்களாக. ஆவியானவர் இந்த நாட்களிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீ மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணி ஆண்டவரே சாட்சியாய் வைத்தால்தான் இந்த காரியங்கள் நிறைவேறும் அப்பா. அப்படியாக எங்களையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் செய்த காரியங்கள், எங்களுடைய அஜாக்கிரதைகள், எங்களுடைய நிர்விசாரங்கள் இருந்து எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி மர்வமாக மர்வப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவமே நீர் எங்களுக்கு சிராக்கியத்தை கொடுத்தீரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, இன்றைக்கு இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுற பாடல்கள், ஆராதனைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஆண்டவரே எல்லாம் உடைய பார்வையிலே பிரியமாக இருப்பதாக. எல்லாவற்றுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்தியை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. செய்தியை கேட்குற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கட்டுகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. தேவ மகிமையை காண்பார்களாக. கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பார்களாக. தேவ சித்தம் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் ஆளிய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அப்படியாக அந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, எங்கள் சபை கட்டப்படத்தக்கதாக, எங்கள் சபை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல உயர்ந்து பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து இந்த சிறு பிராயத்திலிருந்தே உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக, உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. பெற்றோர்களையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்வீராக. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், வனாந்தரத்திலே வழிநடத்தின தேவன், கண்மலையை பெயர்த்து தண்ணீரை கொடுத்த தேவன் ஆண்டவரே, செங்கடலை பிளந்த தேவன் ஆண்டவரே, எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இன்றைக்கும் அந்த இடங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறது போல எங்களையும் எங்கள் சபை மக்களையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீ வைக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. எங்கிருந்தெல்லாம் அந்த இதை செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அவர்கள் வீடுகள் பரிசுத்தப்படுவதாக, அவர்கள் வீடுகளை ஆசீர்வதித்து தேவன் தங்கும் ஆலயமாக மாற்றுவீராக. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நீர் ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளிநாடுகள் இருக்கிற எங்கள் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் மட்டுமா ஆசீர்வதித்து கனப்படுத்தி வைத்திருக்கிறீர். உடைய மகிமை இவ்வளவு பெரிதென்று நாங்கள் உணரத்தக்கதாக, உமை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு இந்த சிலாக்கியங்களை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹலேலூயா. எல்லா கரங்களை வெற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
சத்தத்தை வைத்து மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண போகிறோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சனிதன் முன் வாருங்கள் என்று எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு சத்தமாய் பாடி ஆராதிக்கப் போகிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தப் போகிறோம். எதிர்பார்ப்போடு கூட இருங்க. பாடல் வேளையிலே கரங்களை தட்டி பாடுங்க. ஆராதனை வேளையிலே கரங்களை உயர்த்தி ஆராதியுங்க. முடிந்தால் எழுந்து நின்று கூட நீங்கள் ஆராதிக்கலாம். ஆகவே கர்த்தரை ஆராதிப்பதிலே முந்திக் கொள்ளுங்க. அற்புத வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலே மகிழ்ந்து பாடுங்க. ஆவியோடும் உண்மையோடும் பாடுங்க. ஆண்டவரோடு கூட இணைந்து பாடுங்க. இணைந்து ஆராதியுங்க. ஆராதனை வேளையிலே அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பாடல் ஆராதனை, எல்லாரும் இணைந்து கொள்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியின் காலங்களிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மாறுநாத குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மாறுநாதா பாடல் புத்தகத்திலே 604வது பாடல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரேன் கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாய் நீர் நடத்தி வந்தீரேன், 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் பாடி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தட்டி பாடுங்க. பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
கண்மணி போல உன்னை காத்திடுவார், கலங்கிடாதே திகைத்திடாதே,
கர்த்தர் கரம் உனக்கு உண்டு பயந்திடாதே ஆமென் ஹalleluya ரவுஷாம கரங்களை தட்டி பாடுவோம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார் கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார் கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார் கலங்கிடாதே பாடுவோம் 543 ஆவது பாடல்
Ah.
வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வானத்தின் வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். உங்கள் வியாதி எதுவாக இருந்தால், உன் பிரச்சனை எதுவாக இருந்தால், உங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தால், எல்லாவற்றுக்கும் பரிகாரம், ஒரே பரிகாரம் தான் ஆண்டவராக இயேசுவின் நாமம், பரிசுத்தாவியுடைய வல்லமை. இதை தவிர உனக்கு வழி இல்லை. உன் கட்டுக்கள் அறுக்கப்படுவதற்கு, உன் கண்ணிகள் தெரிக்க செய்வதற்கு, இதை தவிர உனக்கு ஒரு வழி இல்லை, மார்க்கம் இல்லை. புறப்பட்டு செல்லட்டும். ஆவியானவர் இறங்கி வருவார். விசுவாசமும் ஆவியானவர் ஒரு இடத்தில் சந்திப்பார். அந்த நிமிடத்திலே உனக்கு அற்புதம் நடக்கும். உனக்கு அற்புதங்கள் நடக்கும். எதிர்பாருங்கள். என் தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். அப்படியே அதிர்சனமான பிரசன்னம், அப்படியே அதிர்சனமான கரம் உண்மையில் அமரும்படி அவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். பிரசன்னம் உன் வீடுகளுக்குள்ளாக உலாவி வருகிறது. நீ எதிர்பார்த்திராத ஒரு பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ளாக உலாவி வந்திருக்கிறார். தேவ தூதர்களோடு கூட அவர் உலாவி வருகிறார். அவருக்கு இது லேசான காரியம். உன்னை சுகமாக்குவது லேசான காரியம். உன் கண்களை தொட்டு சுகமாக்குவது லேசான காரியம். உன் சரீரத்தின் அமைவங்களை தொட்டு சுகமாக்குவது இவருக்கு லேசான காரியம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, வானத்திற்கு பூமிக்கும் அதிபதியே, மக்கும் ஆறாத தெய்வமே, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஓரத்தை தொட்ட பொழுது இறங்கி வந்த அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, ஜனத்தினுடைய சரீரத்தில் வல்லமை இறங்கி வருவதாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவி இருக்கிற பல வியாதிகள், பல வேதனைகள், பல வலிகள் இப்பொழுது நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். பார்வை நரம்புகளுக்குள்ளாக ஜீவன் வருவதாக, செத்து போன சரீரத்துக்குள்ளாக அவயவங்களுக்குள்ளாக ஜீவன் வருவதாக, செத்து போன நரம்புகளுக்குள்ளாக ஜீவன் வருவதாக. சுவாமி, என் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் எப்பொழுது கனப்படுத்துகிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. சரீரத்தினுடைய எல்லா பாகங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். சகலமும் சரியாக இயங்குவதாக, ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி, எல்லா அவயவங்களும் சரியாக இயங்குவதாக, இயங்குவதாக, இயங்குவதாக. செத்து போன பாகங்களுக்குள்ளாக ஜீவன் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, எல்லா சத்துருடைய கிரியைகளும் செயலிழந்து போவதாக, எல்லா அசுத்தாவினுடைய வல்லமைகள் இப்பொழுது விலகுவதாக, அதிகாரத்தின் சக்திகள் வீடுகளை விட்டு வெளியே இப்பொழுது புறப்படுவதாக. தகப்பனே, என் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பயமும் கலக்கத்தையும் திகிலையும் கொண்டு வந்திருக்கிற ஆவிகள், சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்திருக்கிற சத்ருடைய வல்லமைகள் இப்பொழுது சரீரம் விட்டு வெளியே வருவதாக, குடும்பங்களை விட்டு வெளியே வருவதாக. ராஜாவே, என் வார்த்தையை கனப்படுத்தும். சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் சிறைப்படுத்துகிறேன். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை தேவனை மகிமைப்படுத்து. மகளே, யுத்தம் கர்த்தருடையது. மகளே, யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் கொடுக்கிற தேவனை கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஜெயம் கொடுக்கிற தேவனை ஆராதியுங்கள். ஆத்திரிய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆணுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள் பாடல் வேளையிலே, ஆராதனை வேளையிலே? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அநேகரை கர்த்தர் தொட்டார், ஆசீர்வதித்தார். அற்புத வேளையிலே நீங்கள் இணைந்து ஜெபித்தது, விசுவாசத்தோடு ஜெபித்தது உண்மை என்றால், நீங்கள் அற்புதத்தை அப்படியே அனுபவிப்பது உண்மை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே அற்புதத்தை எதிர்பார்த்த நீங்கள், அற்புதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், செய்திருக்கிறார்.
ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் இடம்பெற்ற அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். ஹாலேலூயா. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆகவே ஜப நேரத்தை விட்டுறாதீங்க. மாலையில் ஜப வேலை என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வசதி இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு நேரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஏற்கனவே ஜப குறிப்புகள் அனுப்பப்பட்டவைகளை நினைவுபடுத்தி நீங்கள் ஜபியுங்கள். இந்த மாதம் 31ஆம் தேதி வரை சில தளர்வுகளோடு கூட ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதை கடைப்பிடிங்கள். அரசாங்கத்துடைய சட்டத்தை நீங்கள் கடைப்பிடிங்கள். அசால்ட்டாக இருக்காதீங்க, அசதியாக இருக்காதீங்க, எனக்கு ஒன்றுமில்லை அப்படி என்று யோசிக்காதீங்க. ஆகவே இது ஒரு மோசமான வைரஸ் என்று எல்லாரும் உலக நாடுகள் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அதை வெளிப்போடுகிறங்க. முகக்கவசம் அணிவது, அடிக்கடி சோப்பினால் கைகளை கழுவுவது, கால்களை கழுவுவது, சோசியல் டிஸ்டன்ஸ், எங்கே போனாலும் ஒரு 6 அடி இடைவெளியோடு கூட ஜனங்களோடு நீங்கள் அளவுலாவிக் கொள்ளலாம். ஆகவே கடைக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் தேவன்தான் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலை கட்டாயம் மாறும். எல்லாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹாலேலூயா. இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள், இந்த வாரமும் திருமண நாள் காண்கிறவர்கள் யாரும் இல்லை. ஆகவே பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜோனா, ஜான் கிங்ஸ்லியுடைய மகள் ஜோனா, எழுந்து நிற்கலாம். பிரதர் தாமஸ் ராஜசேகர் இருக்கிற இடத்தில் எழுந்திருங்கள். சிஸ்டர் குளோரி சிமன்ஸ் இருக்கிற இடத்துல எழுந்திருங்கள். ஞானரஞ்சிதம் அம்மா, பிரதர் ஜோசப்பினுடைய தாயார் ஞானரஞ்சிதம், அவர்களை நீங்கள் கரங்களை கூட உயர்த்தி காட்டுங்க. இருக்கிற இடத்திலே, உட்கார்ந்த இடத்துல கரங்களை மட்டும் உயர்த்தி காட்டுங்க. எல்லாம் ஜெபிப்போமா? ஹாலேலூயா. நல்ல பிதாவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, கர்த்தாவே ஆண்டவரே. இந்த நாட்களை, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் ஆண்டவரே. ஜோனாவை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளவும், ஊழியத்தில் உதவியாயிருக்கவும், தன்னுடைய தகப்பனோடு கூட இணைந்து அநேக காரியங்களை செய்ய மகளுக்கு தந்த பாக்கியமான வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இள வயதிலேயே உம்மை கண்டுகொள்ள, கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீரோ, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆத்மா வாழ்வது போல வாழ்ந்து சுகமாகீர் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஞானம், ஞாபக சக்தி, கீழ்ப்படிதல், தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனையே சார்ந்து கொள்கிற வாழ்க்கையை தந்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. உலகம் மாமி சமப்பி சாசு தொடாதவாறு காத்துக்கொள்வீராக. உம்முடைய கரம் மகளோடு கூட அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாமஸ் ராஜசேகர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற அப்பா, என்ன நோக்கத்தோடு ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறையா. இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மட்டும் வழி நடத்தின தேவன் தொடர்ந்து மகனை வழி நடத்துவீராக. அடுவரே, நல்ல குடும்பத்தை தந்தீர். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் மகனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. குளோரிசமன்ஸை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டீரோ நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இத்தனை ஆண்டுகளாய் மகளை பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, வழிநடத்தி, தப்புவித்து, கனப்படுத்தி எல்லா நிலைமைகளையும் உயர்த்தின என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுக்கு தந்த கிருபை வரங்கள் தேவனுக்கென்று பயன்பட்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, சொந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இந்த மகளை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் புரோஜனமான மகளாய் வைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள் முற்றிலுமாய் விலகி இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல எதிர்கால வாழ்க்கையை தேவன் மகளுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி, நாங்கள் வேண்டுகிறோம். மகளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி, மகளை சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான தாயார் ஞானரஞ்சிதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜோசப்பினுடைய
அம்மாவே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வயதான காலத்தில் கிருபை தாங்கி வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகளாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி தப்புவித்து கனப்படுத்தி ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்த என் தெய்வமே உமக்கு சோத்திரம் ஐயா. நல்ல கணவரை தந்தீர், நல்ல வாழ்வை தந்தீர், நல்ல வேலையை தந்தீர், நல்ல மகனை தந்தீர், மருமகளை தந்தீர், நல்ல பேரப்பிள்ளைகளை தந்தீர் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை தந்தீர் ஆண்டவரே. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள் விலகியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாய் மாறியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி நாங்கள் சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஹலேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமாய் வந்தீர்கள், ஆர்வமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் வைத்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தை வேதம் வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். மொபைலில் பார்க்கக்கூடாது. எல்லோரும் கெட் அ சாலிட் பைபிள். வீட்டில் ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ எதில் இருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளில் உள்ள வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்க. சென்ற வாரத்தில் பிரதர் ஜான் கிங்ஸ்லியின் மூலம் ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டீர்கள். காலேப், எ மேன் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட், வேறே ஆவியை பெற்றிருந்த காலேப். அவனை குறித்து மூன்று காரியங்களை ஆழமான சத்தியத்தை பிரதர் ஜான் கிங்ஸ்லியின் மூலம் கேட்டோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து அநேகர் எனக்கு தொலைபேசியில் சொல்லிக்கொண்டே வந்தார்கள், மிக ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று. இப்படி காணொளி போல நடத்துகிற படியினால்தான் நாம் இவர்களை பயன்படுத்த முடிகிறது. பயன்படுத்த ஒரு வாய்ப்புகளை தேவன் இப்படி தந்திருக்கிறார். ஆகவே இதில் சாதகமான காரியம் இருக்கிறது, முகமுகமாய் பார்த்து ஆராதிக்க முடியவில்லை என்ற பாதகமான காரியங்களும் இருக்கிறது. எப்படியும் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவரோடு கூட, அவருடைய சித்தத்தோடு கூட நாம் இணைந்து செல்வோமாக. இன்றைக்கு எத்தனை பேர் அவளோடு வந்திருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். ஆதியாகமம் 33:9. எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 33:9. Genesis 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் என்றான். இந்த சரித்திரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். இது மிக ஆர்வமாய் வாசிக்கக்கூடிய ஒரு சம்பவம். யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போகிறான். ஆனால் ஏசா எதிரே வருகிறான் என்பதை கேள்விப்படுகிறான். இவன் ஏசாவுக்காக பயந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே ஓடினவன். இந்த சரித்திரம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வருகிறான். வரும்பொழுதே ஏசாவை குறித்த ஒரு பயம், ஒரு திகில், ஒரு அச்சம். ஏனென்றால் ஏசா இவனை ஏற்கனவே கொன்று விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை அவனால் மறக்க முடியவில்லை. அவனுடைய செவிகளிலே அது ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு ஜபம் பண்ணுகிறான். 32:11 வாசித்து பாருங்கள். 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே.
நீ சொன்னபடியே நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஏசா என்னை கொன்று போடுவான், என் குடும்பத்தை அழித்து போடுவான், ஒன்றுமில்லாமல் செய்து போடுவானே என்று சொல்லி பயந்து அவனுக்கு சில வெகுமதிகளை அனுப்பி அவனை சமாதானப்படுத்தி அவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்றுதான் அந்த அதிகாரங்களிலே அவன் முயற்சி செய்வதை பார்க்கிறோம். நீங்கள் வீடுகளை போய் வாசித்து பாருங்கள். தனக்கு இருந்த திரளான ஆடுகள் மாடுகள் செல்வங்களிலே ஒரு பகுதியை அவனுக்கு எப்படியாவது வெகுமதி கொடுத்து சமாதானமாய் அவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதுக்கு அநேகர் சில பேர் பகையாக இருந்தால் ஒரு கிஃப்ட் அனுப்பி அதை சரிப்படுத்தி கொள்கிறாங்கல்ல, ஏதோ திருமண நாள் வரும் பொழுது ஒரு கிஃப்டை கொடுத்து நீண்ட நாள் இருந்த பகையை சரிப்படுத்தி கொள்கிறாங்க. அதே போல் இவனும் அப்படி முயற்சி செய்தான், முயற்சி செய்கிறான். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துவிட்டது. அதே 33:4 வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி, எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கிறது, எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி, யாரை தழுவுகிறான் ஏசா, யாருக்காக யாக்கோபு பயந்தானோ, யாரை கண்டு நடுங்கினானோ, யாருடைய நினைவு சிம்மசொப்பனமாய் இருந்ததோ அவனே வந்து யாக்கோபை கட்டி தழுவி கொள்கிறான். தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள், இருவரும் அழுதார்கள். அந்த அப்படி யோசித்து பாருங்க, அப்படி யோசித்து பார்த்தா நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். இருவரும் சகோதரர்கள் இருவரும் கட்டி தழுவி அவர்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள். எதிர்பாராத ஒரு காரியத்தை தேவன் செய்தார். இப்பொழுதுதான் அந்த 8 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்திற்கு என்றான். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். இப்பொழுது கட்டி தழுவின உடனே தான் கொண்டு வந்த வெகுமதி எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், இதெல்லாம் எனக்கு ஏன் கொண்டு வந்தா என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்தது, தயவு கிடைத்தது. நான் பயந்திருந்தேன், எனக்கு திகில் சூழ்ந்திருந்தது, என்ன செய்வீங்களோ என்று யோசித்தேன், மனதில் நினைத்துக் கொள்கிறான். ஆகவே என்னை கட்டி தழுவினபடியினாலே இந்த வெகுமதியெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த 9 வருகிறது. நாம் வாசித்த ஆரம்ப வசனமாகி அந்த 9 வருகிறது. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான், உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஆடு மாடுகள் அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, கெட்டு போற பொருளை ஒன்று கொடுக்கல. ஆடு மாடுகள் அவனுக்கு ஆஸ்தியை பெருக்கக்கூடியவைகள், அவனை வாழ வைக்கக்கூடியவைகள், அவனுக்கு வசதியை கொடுக்கக்கூடியவைகள். இவைகளை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் சொல்லுகிறான், எனக்கு எதற்கு, ஐ ஹவ் எனப், எனக்கு போதுமானது உண்டு, ஐ ஹவ் எனப் பிரதர், கீப் தோஸ் தௌ ஹேட் ஹஸ் அன்டு தை செல்ஃப், கீப் தௌ ஹேஸ் அன்டு தை செல்ஃப், எனக்கு போதுமானது உண்டு, உனக்குரியதை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னான். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. அவன் நினைத்திருந்தால் அதையும் எடுத்திருக்கலாம், அவன் நினைத்திருந்தால் பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தம்பி, ரொம்ப தேங்க்ஸு பிரதர், ரொம்ப தேங்க்ஸு கொடுத்துட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே, பரவாயில்ல, நீங்கள் கொடுத்தபடினால நான் வச்சுக்கிறேன், எப்படி நம்ம வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, உனக்குரியதை நீ வைத்துக்கொள், ஐ ஹவ் எனஃப், மை பிரதர், கீப் தௌ ஹேஸ் அன்டு தை செல்ஃப், எனக்கு போதுமானது இருக்கிறது. இதுதான் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, எனக்கு போதுமானது. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு இட் இஸ் எனஃப், இவைகள் போதும், இட் இஸ் எனஃப், இவைகள் போதும், எனக்கு போதுமானவைகள் இருக்கிறது, ஆகவே உன்னுடையதை நீ வைத்துக்கொள், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார்,
ஐ ஹவ் எனஃப், கீப் எவ்ரி திங் வித் யூ, உனக்கு உள்ளபதை நீயே வைத்துக்கொள். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஏசாவிடம் நாம் காண்கிற ஒரு அற்புதமான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, இட் இஸ் எனஃப், எனக்கு இவைகள் போதும். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 6:6 எப்படி சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே எப்படி மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், எனக்கு மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். ஆகவே போதும் என்ற மனதோடு இருக்கிற தேவ பக்தி தான். இப்போ தேவ பக்தி என்றால் என்ன? போதும் என்ற மனதோடு இருந்தால்தான் அதற்கு பெயர் தேவ பக்தி. தேவ பக்தியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு போவாங்க. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், அதை பார்த்தா இது வேணும், இந்த சுபரல் வேணும், அந்த நகை வேணும், இந்த நட்டு வேணும், இந்த வீடு வேணும், அந்த கார் வேணும், இப்படி சொல்லிக்கொண்டே போவார்கள். ஆனால் நாங்கள் பக்தியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் போதுமென்ற மனதோடு இருந்தால்தான் உங்கள் பக்திக்கு பெயர் தேவ பக்தி, இல்லை என்றால் மாய்மாலமான தேவ பக்தி. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், போதுமென்ற மனதோடனே கூடிய தேவ பக்தியே எப்படிப்பட்டது, மிகுந்த ஒரு ஆதாயமான ஒன்று. ஆகவே இன்றைக்கு சில அடிப்படை சத்தியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தப் போகிறேன். ஆழமான சத்தியங்களை பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள் அநேக போதகரை குறித்து. நல்லதுதான், ஆழமான சத்தியங்கள் அவசியம்தான். ஆனால் அடிப்படை சத்தியங்கள் இல்லாதபடி, அடிப்படை சத்தியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ளாது விடாதபடி ஆழமான சத்தியங்களை பேசி என்ன பிரயோஜனம்? அடிப்படை இல்லை, அஸ்திபாரம் சரியாக இல்லாத பொழுது மேலே கட்டடங்களை கட்டி என்ன பிரயோஜனம்? அஸ்திபாரம் அசைந்து கொண்டிருக்கிறது, மேலே மாடி வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? ஆகவே இன்றைக்கு சில அடிப்படை சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எவைகள் நமக்கு போதுமானவைகள்? வாட் ஆர் தே தட் ஆர் எனஃப் ஃபார் அஸ்? வாட் ஆர் தே தட் ஆர் எனஃப் ஃபார் அஸ்? இட் இஸ் எனஃப், இவைகள் நமக்கு போதும். எவைகள் நமக்கு போதும்? வாட் ஆர் தே தட் ஆர் எனஃப்? முதலாவதாக Matthew 6:34 வாசித்து பாருங்கள். Matthew 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இட் இஸ் எனப், இட் இஸ் எனப் டு ஒரி, நாட் ஃபார் டுமாரோ. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கிறது, டுமாரோஸ் ட்ரபிள் இஸ் எனஃப் ஃபார் டுமாரோ. இன்னொரு முறை வாசிங்க, ஆகையால் கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும். இட் இஸ் எனஃப், அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும். அப்படி என்றால் அந்தந்த நாளுக்கு அதனுடைய காரியங்கள் போதும், அதனுடைய பாடுகள் போதும். ஆகவே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அந்த முந்தின வசனங்களை பார்த்தால் கவலைப்படுவதனால், 31:32 வாசிங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அவிசுவாசிகள், தேவனை அறியாத ஜனங்கள் நாடுகிறார்கள். நீங்கள் ஏன் அதற்காக நாட வேண்டும்? ஏனென்றால் வாசிங்க, இவைகள் எல்லாம் என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார், இது உங்களுக்கு தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இட் இஸ் எனஃப், ஏனென்றால் நாளை தினம் அதனுடைய பாடுகளுக்காக, அதனுடைய பிரச்சனைகளுக்காக கவலைப்படும். ஆகவே இன்றைக்கு நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அப்படி என்றால் பிளானிங்கே வேண்டாமா பாஸ்டர்? பிளான் பண்ண வேண்டாமா? ஒன்றுக்கு திட்டமிட வேண்டாமா? திட்டமிடுவதும் கவலைப்படுவதும் வித்தியாசமான காரியம். பிளானிங் ஃபார் டுமாரோ இஸ் டைம் வெல் ஸ்பெண்ட். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, பிளானிங் ஃபார் டுமாரோ இஸ் டைம் வெல் ஸ்பெண்ட். வரியிங் ஃபார் டுமாரோ இஸ் டைம் வெல் வேஸ்டட். நாளைக்காக நீங்கள்
திட்டமிடுவது, அது பிரயோஜனமாக அது உங்களுடைய நேரத்தை காலத்தை நீங்கள் சரியாய் செலவு செய்கிறீர்கள். ஆனால் நாளைக்காக கவலைப்படுவது என்பது உங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கவலை என்பது தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் குறுக்கிட்டு தேவனோடு உள்ள உறவை அது கெடுத்துவிடும். இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவை கெடுத்துவிடும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கவலை என்பது தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நீங்கள் செய்வதிலே ஒரு பெரிய குறுக்கீடை செய்து இன்றைக்கு தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவை கெடுத்துவிடும். நாளைக்கா நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இன்றைக்கு தேவனோடு நீங்கள் பேச முடியாது. தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நாளைக்கு, நாளையை குறித்து. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கவலைப்படுகிற படியினாலே அதில் நீங்கள் குறுக்கீடு செய்து இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவை நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அது இன்றைய தேவனுடைய உறவை பாதித்துவிடும். அப்படி என்றால் இன்றைக்கு தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது, நாளை காலை விடிந்தவுடனே தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது என்றால் நாளைய கவலை நாளைக்கே உங்களை பற்றி கொள்ளும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் தேவனோடு உள்ள உறவு பாதிக்கப்படும். ஆகவேதான் மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 10:41 மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உனக்கு தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு யாரோடு கூட தேவன் பேசுகிறார், உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். ஒருவேளை உன்னுடைய பெயர் மார்த்தாளாக இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய பெயரை ஆண்டவர் தெரிந்திருக்கிறது. உன் பெயரை சொல்லி இப்பொழுது சொல்லுகிறார், உன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், பெயரை சொல்லியே சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், ஒரு காரியம் அல்ல, ஏராளமான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஒன்று மேல் ஒன்று அந்த கவலை அடிக்கொண்டே வருகிறது. ஒன்றை விட்டுவிட்டால் இன்னொன்று தொற்றிக்கொண்டு வருகிறது. ஒன்றை முடித்துவிட்டால் இன்னொன்று அதற்கு பின்பாக வரிசையாக நின்று கொண்டு வருகிறது. மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உனக்கு தேவையானது ஒன்று, உனக்கு தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கவலை ஒரு தொத்து வியாதி. குடும்ப தலைவன் கவலையோடு இருந்தால் அது அந்த மனைவியை பிடிக்கும், மனைவி கவலையோடு இருந்தால் பிள்ளைகளை பிடிக்கும், அது ஒரு தொத்து வியாதி. உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனைவருடைய அனுபவங்கள் அதுதான். ஒருமுறை ஒரு வாலிபன் ஒரு ஆற்று பாலத்தின் மேல் நின்று கொண்டு குதித்து தற்கொலை செய்யப் போகிறேன் என்று சத்தமிடுகிறான். அவனுக்கு அவ்வளவு கவலைகள், இனி இந்த உலகத்தில் வாழ வழி இல்லை, வாழ முடியாது, எனக்கு இருக்கிற பாரங்கள், எனக்கு இருக்கிற கவலைகள் என்னை வேதனைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அலறி அந்த பாலத்தின்மை நின்று கொண்டு குதிப்பதற்கு முயற்சி செய்கிறான். அந்த வழியாய் வந்த ஒரு போலீஸ்காரர், போலீஸ் அதிகாரி அவனை பிடித்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் கவலையெல்லாம் என்னப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பித்தார். இவன் வரிசையாய் சொல்லி கொண்டே வந்தார், அவனுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னான். இதை கேட்டு கேட்டு தலையாட்டி கொண்டே வந்தார் இந்த போலீஸ் அதிகாரி. அவனை அழுதான், அவன் அழுத உடனே இவரும் சேர்ந்து அழுதார். என்னென்றா அவன் கவலை இவரை பிடிச்சிக்கிடுச்சு. திடீர் என்று பார்த்தால் ரெண்டு பேரும் குச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் உழந்துட்டா உள்ள. ஏன்னா அவன் கவலை இவனை பிடிச்சி இவனையும் உள்ள தள்ளிடுச்சு. கவலை ஒரு தொத்து வியாதி. ஒரு சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பேசிக்கிடுச்சான். சிட்டுக்குருவி சொல்லிச்சான், ஏன் இந்த மனிதர்கள் இப்படி தலைபுரி கோலமாக அலைகிறாங்க, எதுக்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டு கவலையோடு கவலையோடு ஒவ்வொருத்தனாக அலைகிறாங்களே, என்ன காரணம் என்று சிட்டுக்குருவி அடைக்கலான் குருவியை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அடைக்கலான் குருவி சொல்லிச்சான், நமக்கு நம்மை பராமரிப்பதற்கு ஒரு பரமபிதா இருப்பது போல அந்த மனிதர்களுக்கு ஒருவரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிச்சான்.
நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்காக கவலைப்படுவதற்கு, நம்மை பராமரிப்பதற்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். ஆனால் இந்த கேடுகட்ட மனிதர்களை பராமரிப்பதற்கோ நம்பிக்கைக்குரிய ஒரு பரமபிதா இவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிச்சான். அதுதான் உண்மை. நம்மை பராமரிக்க ஒரு பரமபிதா இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, காட்டு புஸ்தங்களை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். இந்த காலு வேளையில் இட் இஸ் எனஃப். நாளை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார். சமீபத்தில் இந்த கோவிட் இந்த வியாதி குறித்து ஒரு டாக்டர் எழுதினதை வாட்ஸ்அப்பில் வாசித்தேன். அவர் என்ன சொல்கிறார், இப்போ இந்த நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளாக கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு நீங்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு கடவுள் செய்த ஒரு நல்ல காரியம். அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பாதுகாப்பாய் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இருக்கிற என்று சொன்னாலே அதுவே ஒரு பாக்கியம். இட்ஸ் எ பிளஸ்ஸிங் என்று எழுதுகிறேன். ஆகவே நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னை குறித்து கவலைப்படும். ஆகவே இட் இஸ் எனஃப், இது போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பது போதும். இன்றைக்கு தேவன் உங்களை போஷித்திருக்கிறார், அது போதும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அவர் பராமரித்து வந்திருக்கிறார், அது போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். இன்னொன்றை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:3 சென்ற வாழ்நாள் காலத்திலே நம்முடைய புரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். சென்ற நாட்களிலே புரஜாதிகளின் இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்தது, மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிராராதனை செய்து வந்தோம். இப்பொழுது அவர் எழுதுகிறார் 1 பேதுரு 4:3 இட் இஸ் எனஃப் டூயிங் த வில் ஆஃப் ஜென்டைல்ஸ். இது நீங்கள் தமிழில் வாய்ச்சா கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. புறஜாதிகளின் இஷ்டப்படி நடந்தது போதும். புறஜாதிகளின் இஷ்டப்படி என்பதல்ல, புறஜாதிகள் இஷ்டப்படுவது போல நீங்களும் இஷ்டப்பட்டு நடந்தது போதும். நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அப்படி உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களோடு கூட நெருங்கின தொடர்பு உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இஷ்டப்படி நடப்பது போல நீங்கள் நடந்து வந்தது போதும். இப்பொழுது வழங்குதா உங்களுக்கு? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள், அவர்கள் தங்கள் இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்களும் அவர்களுடைய இஷ்டப்படி செய்தது போதும். அநேகர் சொல்லுவாங்க, எங்கள் சமுதாயம் அப்படிப்பட்டது பாஸ்டர், ஆகவே அவங்கள நாங்கள் ஒதுக்க முடியாது, ஆகனே அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் சில காரியங்களை செய்து தான் ஆகணும். இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள், விக்கிரகாரனை விட்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தவர்கள், பல பாரம்பரியங்களை விட்டு வெளியே வந்த தேவ பிள்ளைகள், சூழ்நிலை வரும் பொழுது, சில காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் இஷ்டப்படி நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அது போதும், அதோடு நிறுத்திக்கங்க. அதைத்தான் சொல்லுகிறார். 4 வசனம் வாசிங்க. அந்த துன்மார்க்கர் உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தோர்களும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் வருகிறது, அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் ஒரு நாள் வருகிறது, நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லியே அப்பா அம்மாவை மிரட்டுவாங்க. என் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறா, என் ஃப்ரெண்டு அந்த சுடிதார் போடுறா, என் ஃப்ரெண்டு அந்த வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டு இந்த மொபைல் வச்சுருக்கா. புறஜாதிகள் அப்படி இஷ்டப்படி நீங்கள் பேசினது நடந்தது போதும். இட் இஸ் எனஃப்.
டூயிங் த வில் ஆஃப் யூ த ஜென்டைல்ஸ். சமீபத்தில் பேப்பரில் வாசித்தேன், ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்த ஒரு 10th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்டா படிக்கிற பையன், சமீபத்தில் வாசித்தேன், டிவியில் பார்த்தேன். அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு விலை உயர்ந்த மொபைல் கேட்குறான், மொபைல் வேணும். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, போய் ரயிலில் விழுந்து செத்துட்டான். என்ன வேதனை பாருங்க, எப்படி இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. விசுவாச குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிடிவாதமாய் இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த திங்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த ஷூ தான் எனக்கு வேணும், இந்த மொபைல் தான் எனக்கு வேணும், இந்த பைக் தான் எனக்கு வேணும். புத்தி கெட்ட பிள்ளைகள், புறஜாதி பிள்ளைகளைப் போல் நடக்காதீங்க. இட் இஸ் எனப், இதுவரை நடந்தது போதும், இதுவரை நீங்கள் பேசினது போதும். சில பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் இதே வைத்து போராடுகிறார்கள். என் கூட படிக்கிறவ உங்களை விட கொஞ்சம் வேலை பார்க்குறாரு, அவங்க அப்பா உங்களை விட கொஞ்சம் வருமானம், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, ஏன் அதை வாங்கி கொடுக்கக்கூடாதா? வாங்கி கொடுக்க மாட்டார்கள். புறஜாதியைப் போல கேட்காத, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவள். அன்பு பிள்ளைகளே, அன்பான வாழ்வு பிள்ளைகளே, அது போதும், இட் இஸ் எனஃப். எது போதும் பாஸ்டர்? இதுவரை உன்னுடைய பெற்றோரை நிவேதனைப்படுத்தினது போதும், இதுவரை நீ பிடிவாதமாய் சில காரியங்களை கேட்டது போதும், இதுவரை நீ பிடிவாதமாய் நடந்து கொண்டது போதும், உன்னுடைய பெற்றோரை இதுவரை அவமரியாதையாய் பேசினது போதும், எதிர்த்து பேசினது போதும், என் அன்பு பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைத்தது போதும், இவைகள் போதும். அவைகளைப் போல நீங்கள் நடக்காதிருங்கள். ஆனால் ஏழாவது வசனம் வாசித்து பாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இன்னொரு தடவை வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எபேசியர் 2:2 வசனத்தில், எபேசியர் 2:2, முற்காலத்திலே எப்படி இருந்தீங்க வாசித்து பாருங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும், இப்பொழுது இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கிரியை செய்கிற, இப்பொழுது கிரியை செய்கிற, எப்பொழுது இப்பொழுது, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, இப்ப அந்த பிசாசு எப்படி கிரியை செய்து, இப்பொழுதும் கிரியை செய்கிறது. ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆவிகள் இன்றைக்கும் பிள்ளைகள் மத்தியிலே கிரியை செய்கிறது. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, காலத்தில் மாமிச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, மாமிசமும் மனதும் விரும்பினதை செய்து, சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபவாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமா, அப்பொழுது அன்றைக்கு அப்படி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். அதுக்கு பின் உள்ள வசனங்களை வீடுகளில் இப்ப வாசித்து பாருங்க. மிகுந்த இரக்கத்தின்படி தேவன் நம்மை ரட்சித்தார். ஆகவே இந்த காலை வழியில் கர்த்தனுடைய மனக்கண்ணை திறப்பாராக. போதும், போதும், மற்றவளைப் போல நடந்தது போதும், தேவனை அறியாத ஜனங்கள் நடந்தது கொண்டது போல நடந்தது போதும், உங்கள் குடும்பத்தில் காரியங்களை நிறைவேற்றிருந்தது போதும், அந்த சந்தர்ப்பங்களை சற்று நினைத்து பாருங்க. போதும், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரே போதும், ஆண்டவரே இனிமேல், இனி ஒருபோதும் என் வாழ்க்கையில் அவைகளைப் போல, அவர்களைப் போல நான் நடப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு செய்துங்க. இது உங்களுக்கு போதும். 1 Timothy 6:8 வாசித்து பாருங்க. 1 Timothy 6:8 உண்ணவும் உடுக்கவும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். நமக்கு உண்டாயிருந்தால்
அது போதும் என்று இருக்க கடவோம். நல்ல அழகான வார்த்தை. இன்னொரு முறை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உண்டாயிருந்தால் அது நமக்கு போதும். எல்லாரும் சொல்லுங்க, உண்ணவும் உடுக்கவும். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் சொல்லுங்க. நம்முடைய வார்த்தையை சொல்லுங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க அது போதும். ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, தங்கி இருப்பதற்கு ஒரு வீடு தந்திருக்கிறீரே, இது எனக்கு போதும். ஆண்டவரே இது எனக்கு போதும். 10வது வசனம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆமா, எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கு. போதும், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்படின்னா பணம் வேண்டாமா? பணம் வேணுங்க. பணம் இருந்தால் தான் நானே சபை நடத்த முடியும். பணம் இருந்தால் தான் சபை கட்டுமான பணி நடக்கும். பணம் இருந்தால் தான் சபையினுடைய காரியங்களை நம்ம செம்மையாய் செய்ய முடியும். பணம் வேணும். பணம் இல்லாட்டி குடும்பம் நடத்த முடியுமா? பணம் இல்லாட்டி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் என்ன பாஸ்டர் இருக்கு? அதுக்கு என்ன பணம் தேவை? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. உங்களுடைய ஆசை வந்து ஒரு லக்காய் மாறக்கூடாது. அதுதான் அர்த்தம். யூ ஹாவ் சோ மெனி டிசையர்ஸ் லைஃப்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆசைகள் இருக்கிறது. இப்படி நான் ஆக வேண்டும், அது ஒரு ஆசை. தேவன்ட்ட சொல்ற அது தப்பா இல்ல. அதுதான் என்னுடைய லக்காய் நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் அதுதான் தீமையாய் முடிந்து விடுகிறது. ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. பிஸ்னஸில் ஆண்டவர் எனக்கு வளர்ச்சியை தர வேண்டும், எனக்கு நல்ல பணம் கிடைக்க வேண்டும், நான் நல்ல வசதியாய் வாழ வேண்டும், வசதியான ஒரு வீடு வேண்டும், என்னுடைய தரம் உயர வேண்டும். இது உங்களுடைய ஆசை. தேவன்கிட்ட சொல்கிறீங்க, இது டிசையர். அது சொல்வது தவறு அல்ல. அதனால் அதுதான் உங்களுடைய லக்காய் மாறும் பொழுது, அதுதான் உங்களுடைய நோக்கம், வாழ்க்கையின் நோக்கமாய் மாறும் பொழுது அது தீமையாய் முடிந்து முடிகிறது. அதை செய்வதற்கு அநேக காரியங்களை தவறாய் செய்ய வேண்டி வருது. ஆகவேதான் அநேக அதிகாரிகள் இன்றைக்கு சிக்கிக்கொள்வதற்கு காரணம் அதுதான். ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல சம்பளத்தை தந்திருக்கிறார், ஆனாலும் அவர்களுக்கு அது தங்களுக்கு போதும் என்று நினைக்காதபடி லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த லஞ்சம் வாங்குகிற காரியம் இப்போ மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகன் காலத்திலே இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 3:14 வசனத்தை பாருங்க. லூக்கா 3:14 அவங்காலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு. சேவர்களை பார்த்து போர்ச்சேவர்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன செய்யணும் கேட்டாங்க. அதற்கு அவன் சொல்றது கவனிங்க, மெதுவா வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கு இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும். கிம்பளம் வாங்காதீங்க. அந்த நாட்களையும் வாங்கியிருக்கிறான். அதனாலதான் உங்க சம்பளமே போதும். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உன் சம்பளம் உனக்கு போதும். தவறான காரியத்தை செய்து சம்பாதிக்க பார்க்காதீங்க. சில பேர் வட்டிக்கு கொடுத்தா நிறைய பணம் வந்துடும் நினைப்பாங்க. ஆண்டவர் தந்த பணத்தை, கடுமையாய் உழைத்த பணத்தை 8 வட்டி 10 வட்டின்னு சொல்லி கொடுப்பான். வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் வட்டி வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கும். திடீர்னு பார்த்தா முதலும் போச்சு, வட்டியும் போச்சு, ஆளையே காணாமல் போயிட்டான். நடந்திருக்கா? அநேகருடைய குடும்பத்தில் நடந்திருக்கு. எனக்கு தெரியும், அநேக குடும்பங்களில் நடந்திருக்கிறது. ரிட்டையர்டான பணத்தை வாங்கி குடும்பத்திற்காக செலவு செய்யாமல் வட்டிக்கு கொடுத்து பணமும் போய் வட்டியும் போய் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேகரை நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருப்பது போதும் என்று இருங்கள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கியின் புஸ்தகம் 10:19 பிரசங்கி புஸ்தகத்தை நல்லா வாசிங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு உண்டாகும். சங்கீதத்தையே வாய்ச்சிட்டு நேரத்தை போக்காதீங்க. நீதிமொழிகளையே வாய்ச்சிக்கிட்டு இருக்காதிங்க. பிரசங்கியை வாய்ச்சி பாருங்க, நல்ல புத்தி வரும், தெளிவு வரும் உங்களுக்கு. 10:19 விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம்
ஜீவன் உள்ளோரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். சொல்லுங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா அப்படி சொன்ன இந்த பிரசங்கி 5:10-11 வசனத்துல சொல்றாரு. 5:10-11, பொருள் பெருகினால், பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள். முந்தின வசனம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. உண்மையா பொய்யா? உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் இருந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. 20,000 ரூபாய் இருந்தா சந்தோஷமா இருப்பேன் பாஸ்டர். வருவு கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க. ஒரு 30,000 ரூபா இருந்தா இப்போ சமாளிக்க முடியல. 30,000 ரூபா ஆண்டு ஒரு 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு வைங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பத்தலை பாஸ்டர், கூட ஒரு 10 இருந்தால் பரவாயில்லை. இருக்கா இல்லையா? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டான். ஒரு ஊழியக்காக ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம், பாஸ்டர் அன்னைக்கு கஷ்டப்பட்டு என் பேங்க்கில் பணத்தை சேர்த்து 1,00,000 ரூபா இருந்தது பாஸ்டர், எனக்கு ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன், சந்தோஷமாக இருந்தேன். இப்போ 5,00,000 இருக்குது, என் பிள்ளைகள்லாம் சம்பாதிச்சு கொடுத்தாங்க, 5,00,000 இருக்குது, ஆனாலும் தூக்கம் வரலையா? மன என்னமோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, குழப்பமாக இருக்குது பாஸ்டர். என்ன பாஸ்டர் செய்கிறது? பாஸ்டர் சொன்னாரா, 1,00,000 ரூபா இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுல. ஆமாம். அப்போ அந்த 4,00,000 ஊழியத்துக்கு கொடுத்துரு, பழைய சந்தோஷம் வந்துருந்தார். அதோடு போன ஒரு சபையை விட்டே போயிட்டார். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய மாட்டான், செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைய மாட்டான். இதுவும் மாயை. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள். உண்மையா பொய்யா? ஆமாம். கொஞ்சம் வருமானம் இருக்கும்போது அக்கா தங்கச்சிலாம் என்ன எட்டி பார்க்க மாட்டாளுங்க. கொஞ்சம் அந்தஸ்து கூடிருச்சு, பணம் பெருகிருச்சுன்னா இதுபோல் மறந்து போனவும் கூட அக்கா என் கனவுல வந்துட்டேன்னு வருவா, தங்கச்சி என் கனவுல வந்துட்டேன்னு வருவா. பொருள் பெருகினால் என்கிறவரும் பெறுவார்கள். அதோட வேதனையான ஒன்ன சொல்றாரு பாரு, அதை உடையவர்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? கண்டவனுக்கும் சோறு போடுறதையே பார்த்து செத்து போயிடுவான். வந்த அவன் பெல்ட்டை கழட்டி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதை பார்த்து இவன் செத்து போயிடுவான். பொருள் பெருகினால் தென்கிறவரும் பெறுவார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பார்களே ஒழிய அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பிரசங்கி சொல்றது உண்மையான காரியம். ஆகவே தேவன் உங்களுக்கு தந்தவைகள் போதும் என்று இருங்க. எபிரேயர் 13:5 அழகான ஒரு வார்த்தை இருக்கிறேன், நான் அடிக்கடி வாசித்து ஜெபித்திருக்கிறேன். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கைவிட மாட்டார், விலக மாட்டார், தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய தேவைகள் என்ன அதை சொல்லுங்க, அதை சந்திப்பார், கட்டாயம் சந்திப்பார். நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லலை, உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். என் அன்பு பிள்ளைகளே, அதில் திருப்தியாயிருங்கள், திருப்தியாயிருங்கள். ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு ஊழியருக்கு புதிதாய் அவருடைய ஸ்தாபனத்தில் சேர்ந்த ஒரு இளம் ஊழியர் கடிதம் எழுதினார். கடிதம் எழுதும் பொழுது அதில் எழுதியிருந்தார், பாஸ்டர் ஒரு சின்ன கார் கூட இல்லை எனக்கு, வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒரு வாஷிங் மிஷின் கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் துவைக்கிறோம். ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது பாஸ்டர், ஒரு மிக்ஸி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படி பாஸ்டர் சமாளிக்க முடியும் அப்படின்னு கடிதம் எழுதினார். அதுக்கு அந்த முதிர்ந்த ஊழியக்கார் எழுதினாரா, நீ வந்து நீயும் உன் மனைவியோடு வந்து எங்கள் வீட்டில் ஒரு 15 நாள் தங்கியிரு, இவைகள் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார். நீ கேட்டையில் இத்தனை பொருட்கள் கேட்டையில், நீயும் உன் மனைவி என் வீட்டுக்கு வா, 15 நாள் எங்களோடு தங்கியிரு, நீ கேட்ட இந்த பொருட்கள் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், நீ கற்றுக்கொள்வா என்று சொன்னார். அதுதான் உண்மை. அவைகள் இருந்தும் வாழலாம், இல்லாமலும் வாழலாம்.
எப்படியும் வாழலாம். உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அதில் இருக்கிறதுல தேவன் தந்தவைகளை திருப்தியாக இருங்க. கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சாமான்களை வாங்கி போடாதீங்க. தவணைக்கு வாங்கி நிறைய ஜாமான்களை குவிப்பாங்க. கடைசியில் தவணை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வழியில் கத்திரம்படி மனக்கண்ணை திறப்பாராக. எட்ரிக்கன் பேக்கர் என்ற ஒரு மனிதர், அவர் உலக மகா யுத்தத்தில், முதல் மகா யுத்தத்தில் ஒரு விமானியாக, போர் விமானத்தில் விமானியாக பணியாற்றினார். அவருடைய விமானம் சுற்றி வீழ்த்தப்பட்டது. அவர் கடலிலே விழுந்தார். கடலிலே விழுந்த அவர் 21 நாட்கள் தத்தளிக்கிறார். பக்கத்தில் ஒரு தீவை கண்டுபிடித்து அதிலே போய் தங்கியிருக்கிறார். 21 நாட்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு சரியான தண்ணீர் கிடையாது. 21 நாட்கள் படுப்பதற்கு இடம் இல்லை. எப்படியோ அவருடைய சக நண்பர்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவரை வந்து அழைத்து கொண்டு போயிட்டாங்க. போன உடனே அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா உன்னுடைய அனுபவம் என்ன, 21 நாளிலே உன்னுடைய அனுபவத்தை சொல்லு என்று கேட்ட உடனே சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பதற்கு இடமும் இருந்தால் அது போதும், அதற்கு மேல் உள்ளதெல்லாம் தேவன் தருகிற போனஸ்ன்னு சொன்னாராம். 21 நாள் கஷ்டப்பட்ட பின்பு கண்கள் திறக்கப்பட்டது. சொல்லுகிறார், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பதற்கு ஒரு இடமும் இருந்தால் அது போதும், அதற்கு மேலே அவன் அனுபவிக்கிற எல்லாம் தேவன் தருகிற போனஸ்ன்னு சொல்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, இருப்பதிலே திருப்தியாக இருங்க. இது போதும், இது போதும், உங்களுக்கு இருப்பவைகள் போதும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஆசையை சொல்லுங்க, எனக்கு இது வேணும்னு கேளுங்க. அதுதான் லக்காய் வைத்துக் கொள்ளாதீங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேளுங்க. ஃப்ரிட்ஜு தான் என் வாழ்க்கையை நோக்கம்னு வைக்காதீங்க. When the desire becomes your goal, you are landing in trouble. உங்களுடைய ஆசை உங்களுடைய முழு நோக்கமாய் மாறும்போது, உங்களுடைய லக்காய் மாறும் பொழுது நீங்கள் துன்பத்தின் கரையிலே இறங்கி விடுகிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, அது போதும் என்றிருங்கள். என்ன ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கப் போகிறேன். 2 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இட் இஸ் எனஃப். மை கிரேஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ. இந்த சூழ்நிலையை கவனித்து பாருங்க. 7 வசனம் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் மித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பாருங்க, அப்படி சரீரத்தில் ஒரு பலவீனம், அது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனாலும் ஒரு பலவீனம், சரீர பலவீனம், அது நீங்க விடும் என்று 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஜெப வீரன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு மனிதன். 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபத்திற்கு தேவன் தந்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். 2 கையிலையும் வச்சிருக்காரு. 1 கையில் கிருபை வச்சிருக்காரு, இன்னொரு கையில் பலத்தை சுகத்தை வைத்திருக்கிறார். உனக்கு எது வேணும்னு கேட்கிறார்? கிருபை. பலவீனத்தில் உடைய கிருபை எனக்கு போதும். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதிகள் சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜபம் கேட்கப்படலைன்னு சொன்னால் சோர்ந்து போயிடாதீங்க. அவைகளோடு வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அவளை தாங்குவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ராணிக்கு மேலாய் சோதிக்க மாட்டார், சோதனையோடு கூட தாங்குவதற்கு பலன் தருவார். அதுதான் கிருபை. தேவனுக்கு கிருபை தருவார், தப்பித்துக்கொள்ள போக்கையும் உண்டாக்குவார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களை தப்பிக்க தேவன் உதவி செய்வார். இல்லாவிட்டாலும் இந்த கிருபையோடு வாழ பழகுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதை வாழ பழகினார்கள்.
எத்தனையோ ஊழியர்கள் அப்படி வாழ பழகி கொண்டார்கள். அன்பர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக சுகம் தேவன் தருகிற ஈவு, அது பிள்ளைகளின் அப்பம், அது ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை அப்படி நடத்தும் பொழுது அப்படி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க, அப்படி நடத்துதலை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஆகவே தான் இங்கே சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும். வல்லமையாய் பலப்படுங்க, அதுதான் முக்கியமான காரியம். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதன் அவன் பலன் அடையட்டும். வெளிப்பிரகார மனிதனுடைய பலம் ஒருவேளை இழந்து போகலாம். உங்களுக்குள்ளாய் இருக்கிற உள்ளான மனிதன் பரிசுத்தாவியினாலே அவன் பலன் அடையட்டும், அவன் பலன் அடையட்டும். எலிப்பியர் 3:13 பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கரங்களை வைத்து ஆண்டவரே மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஆனாலும் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார். ஏசியாவின் புஸ்தகம் 40:29 ஆண்டவர் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுப்பார், சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகு போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அதுதான் இன்றைக்கு தேவன் தருகிற உனக்கு ஆசீர்வாதம். உங்கள் பலவீனத்தை மாற்றுகிற ஒரு தேவ கிருபை, பலவீனத்தில் உங்களுக்கு பலன் தருகிற தேவ கிருபை. இந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க, அந்த கிருபையை காத்துக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு போதும். எல்லாரும் ஜெபமனுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். இட் இஸ் எனஃப். இது இவைகள் போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இது போதும், ஆண்டவரே போதும். இது இல்லாமல் எத்தனையோ பேர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் எத்தனையோ பேர் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போதும் ஆண்டவரே, இது போதும். நாளைக்காக கவலைப்படாதீங்க. இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பது போதும். இன்றைக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதும். நாளை தினம் நாளைய பிரச்சனைக்காக கவலைப்படும், அதை குறித்து இன்றைக்கே ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி கவலைப்படுகிறபடி நாளை இன்றைக்கு தேவனோடு கூட உள்ள உறவு முறிந்து போய்விட்டது. தேவனோடு கூட பேச முடியல. இந்த காலை வழியில கர்த்தருடைய மனக்கண்ணை திறப்பாராக. புறஜாதிகளைப் போல இஷ்டப்படி நடந்தது போதும். தேவனை அறியாத ஜனங்களைப் போல நடந்தது போதும். தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பும் மாய்மாலமாய் நீ நடந்தாயே, அது போதும், இனி போதும். நண்பர்களோடு சேர்ந்து ஒன்றும் அறியாதவனைப் போல நடந்தாயே, அது போதும். ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி ரகசியமாய் சில காரியங்களை செய்து நடந்தாயே, அது போதும். வாலிபப் போலே, அது போதும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். போதும் அம்மா, போதும்ப்பா. இன்றோடு கூட அதற்கு ஒரு முடிவு கட்டிவிடு. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னை விட அதிகம் படித்தவர்கள் உன்னை போன்ற ஒரு வேலையில் இல்லை. உன்னை விட சாமர்த்தியமானவர்கள் உன்னை போன்ற அந்தஸ்தில் இல்லை. உன்னை விட அதிகமாய் வேதத்தை தெரிந்தவர்கள் உன்னை போல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் இல்லை. உன்னை விட அதிக வருமானம் உள்ளவர்கள் உன்னை போல சந்தோஷமாய் இல்லை. அதுதானே உண்மை மகளே, அதுதானே உண்மை. உன் குடும்பத்தில் அநேகரப்படி இல்லை, உன் சொந்த ஜனங்களில் அநேகரப்படி இல்லை, உன் உடன் பிறந்தவர்களில் அநேகர் அப்படி இல்லை, நீ கண்களில் காண்கிற அநேகர் அப்படி இல்லை. ஆனாலும் உன்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து திருப்தியாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீ ஒரு பாக்கியவா, நீ ஒரு பாக்கியவதி.
இருப்பவைகள் போதும் என்று ஆண்டவருக்கு நன்றியோடு இருங்க. ஆனால் ஆண்டவர் இப்படியே உங்களை விட்டுவிட மாட்டார். ஏற்ற காலம் வரும்பொழுது உயர்த்துவார், உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார், உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். கிருபை போதும் மகளே, கிருபை போதும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். போதும், ஜெபம் பண்ண வேண்டாம் சொல்லல. தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பம், அதை கேளுங்க, விட்டுறாதீங்க. தெய்வீக சுகத்திற்காக அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பது காலதாமதம் ஆனால் முறுமுறுத்துறாதீங்க. அதுவரை கிருபை போதும் என்று கேளுங்க, கிருபை போதும் என்று கேளுங்க. எத்தனை பேர் என்னோடு கூட ஜெபிக்க போறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைய நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன், நாளைக்காக நான் கவலைப்பட மாட்டேன், இன்றைக்கு தந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுமா, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், போதும் ஆண்டவரே, நான் போதும். நான் மதிகேட்டில் பல காரியங்களை யோசித்துட்டேன், எதிர்காலத்தை குறித்து இப்படியெல்லாம் திட்டம் போட்டு விட்டேன். போதும் ஆண்டவரே போதும். இஷ்டப்படி இதுவரை நடந்துட்டேன், இனி நடக்க மாட்டேன். போதும் ஆண்டவரே போதும். எனக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்கள் போதும், நான் திருப்தியாயிருக்கிறேன். ஆனால் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன். வாழ்வு உயரும், என் பிள்ளைகளுடைய வாழ்வு உயரும், என் வசதிகள் பெருகும், என்னுடைய தரம் உயரும். நான் அதற்காக போராட மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்னை எப்படி நடத்தினாலும் அதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே பலவீனத்தில் உம்முடைய பலன் என்னை பூர்ணமாய் விளங்கட்டும். கிருபை எனக்கு போது ஆண்டவரே, என் பலவீனத்திலே உம்முடைய பலன், உம்முடைய பலன். உள்ளான மனிதனில் வல்லமையான அந்த பலன், பரிசுத்த ஆவியினால் வருகிற அந்த பலன் எனக்குள்ளாக அது பெருகட்டும், அது நிலைத்திருக்கட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த நான்கு காரியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, தகப்பனாரே ஒப்புக் கொடுங்க, ஐயா ஒப்புக் கொடுங்க, அம்மா ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். உங்க கிருபைதான். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம்மா. கிருபைதான் என்னை தாங்கு, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை வைத்து கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது சொல்லுங்க ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது நீ தந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இட் இஸ் எனஃப் இவைகள் போதும் ஆண்டவரே இவைகள் போதும் இந்த வார்த்தையின் மூலம் ஜனங்களுக்கு தந்த ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துறேன் சுவாமி இந்த ஆலோசனைகளிலே நிலைத்திருக்க இந்த அடிப்படை சத்தியத்தின் அஸ்திபாரமாய் அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாக இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் நாத்துமாவே கத்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ வி வில் மீட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு முறை இந்த காணொலியின் மூலம் அடுத்த வாரம் சந்திக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க இந்த வார்த்தைகளிலே நிலைத்திருங்க இதை தியானியுங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக